ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காயல் பக்கத்தில் ஒரு வீடு, அப்படியே அழகான போட்டு, இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பார்க்க எப்படி இருக்கும்? இது நம்ம கேரளாவில் வந்து கொச்சின், அப்புறம் கொச்சி ஆலப்புழா பிளேஸில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். பட் ஆக்சுவலாக கோவாலையுமே இதே மாதிரி பிளேசஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக கோவா வந்தப்போ எனக்கு கேரளா மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கொச்சின் பிளேஸ் அப்புறம் இதில் ஆலப்புழா சைட்லாம் போனோமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். தென்னை மரம் அப்புறம் போட்டிங் எல்லாமே சேமாக தான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் யாராவது கொச்சின் போகிறதா இருந்தால் ஆல்ரெடி கேரளா போயிருந்தீங்கன்னா சேம் ஃபீல் வந்துடும். அதனால் கேரளா போகாமல் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் பார்க்க போகிறோம், கடைசியாக கொக்கோ பீச் ரிசீவ் ஆக போகிறோம். என்ன கடைக்கு போயிட்டு இருக்கு போட்டு? இங்கே பார்த்தீங்கன்னா கடை எல்லாரும் எல்லாருமே வந்து டெய்லி முடிய போது எல்லாரும் டி வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் பெங்களூரு இது வந்து 4K அவைலபிள். எல்லாரும் 4K வச்சு பாருங்க, அப்போ தான் வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். போற போட்டு தான் வீடியோ எடுக்கிறாங்க, விடாதீங்க பாய்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் கொசு கடிக்கும்ல. ஆக்சுவலாக இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு, நம்ம போய் ரீச் ஆனவன ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு. அப்படியே டெம்பிளுக்கு போயிட்டு அடுத்ததாக ஒரு போட்டு கிளம்புது. பார்த்தீங்கன்னா மேலே வந்து மவுண்டைன் இருக்குது, ஒரு காயல் மாதிரி தான். அதாவது பெரிய ஒரு வாய்க்கால் இருக்கும்ல தண்ணி போகிறது, நிறையா ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகி போகிற பிளேஸ் நினைக்கிறேன். இதோடய தான் நம்ம கடலுக்கு போயிருக்கோம். எனக்கு ரொம்ப நல்லா ஒரு டவுட்டு, கடலில் ஏன் உப்பு கரிக்குது தண்ணி? ஆக்சுவலாக உப்பு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் அது வந்து உப்போட தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் கடலுக்கு இவ்வளோ தண்ணி போயுமே அது ஏன் மறுபடியுமே உப்பாக இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை யாராவது கண்டுபிடிச்சி சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிவன் சிலை தெரிஞ்சா தான் நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். இன்னும் போனோம், போட்டு மாதிரி வீடா இல்லை வண்டியா? ஓ, போட்டு தானா? போட் எல்லாம் தண்ணியில் இருக்கிறதுக்காக மேலே வண்டியில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சிவன் டெம்பிள் இங்க இருக்கு. டைரக்ட் இல்லிக்கே போகிற டிக்கெட் சிஸ்டம் டைரக்ட் மாட்டாண்டே போகிறோம் சார். டைரக்ட் நம் நம்பர் போகிற போகிறோம் அவ்வளோதான்.